தேனி மாவட்டத்தில் வேறு சமூகத்தைச் சேர்ந்த பெண்ணை காதலித்த இளைஞரை கோவில்பட்டிக்கு அழைத்து சென்று கொலை செய்ததாக பெண்ணின் சகோதரர் கைது செய்யப்பட்டுள்ளார். இது 8 வருஷமா எனக்கு பண்ணிருக்கேன், எனக்கு தெரியாது சாமி, அது மட்டும் உண்மை. எனக்கு தேனி மாவட்டம் சின்னமனூரைச் சேர்ந்த அருண் பாண்டி கோவையில் மில் தொழிலாளியாக பணியாற்றி வந்தார். கடந்த 16ஆம் தேதி பணி நிமித்தமாக தூத்துக்குடி வரை செல்வதாக வீட்டில் கூறிவிட்டு புறப்பட்டார். 17ஆம் தேதி காலை 11 மணிக்கு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே சாலையோரம் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட நிலையில் அருண்பாண்டியின் சடலம் மீட்கப்பட்டது. அவரது கை கடிகாரம், செல்போன் ஆகியவற்றை போலீசார் மீட்டு விசாரணை நடத்தி வந்தனர். போலீசார் அருண்பாண்டியின் செல்போன் அழைப்புகளை ஆய்வு செய்தபோது தேனியைச் சேர்ந்த நீல விக்னேஷுடன் அருண்பாண்டி அடிக்கடி பேசியது தெரிய வந்தது. நீல விக்னேஷை பிடித்து விசாரித்த போது தான் கொலை செய்ததை அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். தனியார் நிறுவனத்துக்கு சொந்தமான கப்பலில் மாலுமியாக நீல விக்னேஷ் பணியாற்றி வருகிறார். இவரது பெரியப்பாவின் மகளை அருண்பாண்டி காதலித்து வந்துள்ளார். அந்த பெண்ணுக்கு வேறொரு மாப்பிள்ளை பார்த்து வரும் 1 மே மாதம் திருமணம் நிச்சயமாகியுள்ளது. இந்த நிலையில் இருவரும் சேர்ந்து எடுத்த புகைப்படங்கள் இணையத்தில் வெளியிடுவதாக நீல விக்னேஷின் சகோதரர் ராம்குமாரிடம் போனில் அருண்பாண்டி மிரட்டியதாக கூறப்படுகிறது. அதனையடுத்து அருண்பாண்டியிடம் இருந்து புகைப்படங்களை பெறுவதற்காக நீல விக்னேஷ் 75,000 ரூபாய் வரை வழங்கியுள்ளார். எனினும் அருண்பாண்டி புகைப்படங்களை தராமல் திருமணத்திற்கு இடையூறு செய்யப் போவதாக மிரட்டி வந்துள்ளார். கடந்த 16ஆம் தேதி அருண்பாண்டி நீல விக்னேஷை தொடர்பு கொண்டார். கோவில்பட்டி அருகே சந்திக்க இருவரும் முடிவு செய்தனர். சம்பவ இடத்திற்கு நீல விக்னேஷ் காரில் சென்றுள்ளார். அங்கு இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஆத்திரமடைந்த நீல விக்னேஷ் அருண்பாண்டி வைத்திருந்த கத்தியால் அவரது கழுத்தில் குத்தி காரை ஏற்றி கொலை செய்துவிட்டு அருண்பாண்டியனின் மடிக்கணினியை எடுத்துச் சென்றுள்ளார். மடிக்கணினியில் இருந்த தகவல்களை அவர் அளித்துள்ளார். இவ்வாறு போலீசாரிடம் நீல விக்னேஷ் வாக்குமூலம் கொடுத்துள்ளார். நீல விக்னேஷிடம் இருந்து கார் மற்றும் அருண்பாண்டியின் மடிக்கணினியை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதுகுறித்து தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். இந்த நிலையில் அருண்பாண்டியின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக அவரது சகோதரி தெரிவித்துள்ளார். இந்த பொண்ணு பேர் லோக பிரியங்கா. அந்த பொண்ணு கால் பண்ணாம இவ போக வாய்ப்பே கிடையாது. அவை ஒருத்தே என் தம்பியை கொலை பண்ண வாய்ப்பே இல்லை. அவங்க ஃபேமிலி மொத்தம் சேர்ந்து இது செஞ்ச சதிதே இவே. அதாவது கால் பண்ணி நீ வாடா நான் கல்யாணம் முடிச்சுக்கலான்னு சொல்ற ஒரு ஆசையை காட்டிதான் அவனை கூட்டு போயிருக்காங்க. என் தம்பி மேல அதாவது தற்காப்பு காண்டி நான் கொலை பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. அவன் சொல்லிருக்கேன் தற்காப்பு காண்டி கொலை பண்ணிட்டு. ஒரு சின்ன காயமாச்சு இருந்திருக்கணும் சார், ஒரு சின்ன காயம் அவன் மேல இருந்திருக்கா? கிடையாது. காரை விட்டு ஏத்துனேன்றியான், டயர் ஏறினா அச்சு இருக்கா? கிடையாது. கால் ஒடிஞ்சாச்சுதே கிடக்கு. காரை விட்டு ஏத்துனா நேரத்தையும் போய் விழுந்துருப்பியா? சைட்ல போய் விழுக வாய்ப்பே கிடையாது. இந்த கேஸ் பூரா பொய், இத போலீஸ் தான் விசாரிக்கணும் கரெக்டா. தனது சகோதரரின் காதலுக்கு பெண்ணின் அண்ணன் எதிர்ப்பு தெரிவித்து வந்ததாகவும் அவர் கூறினார். நீல விக்னேஷிடம் இருந்து கார் மற்றும் அருண்பாண்டியின் லேப்டாப் ஆகியவற்றை பறிமுதல் செய்துள்ள போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.